மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஓடி வேர்ல்டு கப்பில் நடக்க போகுது. 2023 ஓடி வேர்ல்டு கப் இன்னும் கொஞ்சம் மாதங்களில் இந்தியாவில் நடக்க போகுது. இதில் ஒரு ஸ்பெஷலான ஹைலைட்டான விஷயம் இருக்குது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது போன வேர்ல்டு கப்பில் அந்தந்த டீம்ஸுடைய கேப்டனாக இருந்தவங்க இந்த வேர்ல்டு கப்பில் யாருமே அந்த டீம்ஸுடைய கேப்டனாக இல்லை, எல்லாமே புது கேப்டனாக இருக்காங்க. ஓடி வேர்ல்டு கப் வரலாற்றில் இப்படியான ஒரு விஷயம் நடக்கிறது இதுதான் முதல் தடவை. அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஐபிஎல் தான். ஏன்னு கேட்குறீங்களா? வேற என்ன, கேன் வில்லியம்சன் இந்த 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டார். அவர் சிஎஸ்கே மேட்சில் கேட்ச் பிடிக்கும்போது இன்ஜுரி ஆகிடுச்சு, ஐபிஎல்லேருந்து ரூல் அவுட் ஆனார், வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டார். அவர் மட்டும் இந்த ஓடி வேர்ல்டு கப்பில் இருந்திருந்தா இந்த ரெக்கார்டு வந்திருக்காது. ஏன்னா போன ஓடி வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து டீமுடைய கேப்டனாக இருந்தார் கேன் வில்லியம்சன். அந்த டீம் ஃபைனல் வரைக்கும் வந்துச்சு, அப்புறமா நடந்த அந்த சோகமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா போன தடவை கேன் வில்லியம்சன் தான் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் அவார்டு வாங்கினார், 9 இன்னிங்ஸில் 578 ரன்ஸ் அடிச்சார். இப்படி இருக்கும்போது இந்த தடவை கேன் வில்லியம்சனுக்கு பதிலாக டாம் லாத்தம் தான் கேப்டனாக போட போகிறாங்க. சரி, நியூசிலாந்து டீமோட நிலைமை எப்படின்னா மற்ற டீம்ஸோட விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வர்றது ஆப்கானிஸ்தான் டீம். போன ஓடி வேர்ல்டு கப்பில் குல்பதீன் நைப் கேப்டனாக இருந்தார், ஆனால் இந்த தடவை ஹஷ்மத்துல்லா ஷஷிதி கேப்டனாக இருக்கார். அப்புறமா 2019 ஓடி வேர்ல்டு கப்பில் ஆரன் ஃபிச் கேப்டனாக இருந்தார், ஆனால் இப்போ அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஸோ இப்போ ஆஸ்திரேலியன் டீமுடைய கேப்டனாக இருக்க போகிறவர் பேட் கமின்ஸ். அடுத்ததாக வருது பங்களாதேஷ் கிரிக்கெட் டீம். இதில் போன வேர்ல்டு கப்பில் கேப்டனாக இருந்தவர் மஷ்ரஃபை மொர்டாசா. அவர் மார்ச் 2020 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டே விளையாடல. இப்படி இருக்கும்போது பங்களாதேஷ் லீட் பண்ண போகிறவர் தமீம் இக்பாலாக இருக்க போகிறார். அடுத்ததாக இங்கிலாண்டை பார்த்துக்கலாம். போன 2019 ஓடி வேர்ல்டு கப்புடைய வின்னரே இங்கிலாந்து தான். அந்த டீமுடைய வின்னிங் கேப்டன் இயன் மார்கன் இங்கிலாந்துடைய ஒயிட் பால் கேப்டனாக கடந்த 7 வருஷமாக இருந்திருக்காரு. அப்படியே கெத்தாக கப்பை வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரா, அவருக்கு பதிலாக ஜோஸ் பட்லர் கேப்டனாக இருக்காரு. இப்போ ஜோஸ் பட்லர்கிட்ட தான் T20 வேர்ல்டு கப் இருக்கு. அடுத்ததாக வருது இந்தியா. இப்போதைக்கு ரோஹித் சர்மா இந்தியாவுடைய ஆல்ஃபாமட் கேப்டனாக இருக்கிறாரு, கூடி சீக்கிரம் T20 கேப்டன்ஷிப் பறிக்கப்படும். அது நமக்கு தேவையில்லை, நாம பார்க்க போகிறது ஓடி வேர்ல்டு கப். விராட் கோலி போன 2019 ஓடி வேர்ல்டு கப் கேப்டனாக இருந்தார், அப்போ நடந்த ஹார்ட் பிரேக் இன்சிடென்ட்லாம் நமக்கே தெரியும். சரி விடுங்க, அதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. 2021 எண்டில் விராட் கோலியுடைய கேப்டன்ஷிப் பதவி பறிக்கப்பட்டு அப்படியே ரோஹித் சர்மா கொடுக்கப்பட்டுச்சு. இப்போது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்தியன் கிரிக்கெட் டீம் தான் இந்த வேர்ல்டு கப்பை சந்திக்க போகிறாங்க. இந்தியாவை பார்த்தாச்சு, நம்ம பாகிஸ்தானை பார்த்துடலாம். போன வேர்ல்டு கப்பில் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது சர்ஃபராஸ் அகமத் தான். இப்போ அவருக்கு பதிலாக பாகிஸ்தான் டீமுடைய ஓடிஐ கேப்டனாக மே 2020 பாபர் அசாம் இருக்காரு. இப்போ அவர் தான் வேர்ல்டு கப் லீட் பண்ண போகிறார். இதில் அடுத்த 3 முக்கியமான டீம்ஸை பற்றி பார்த்துடலாம். அது ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 3 டீம்ஸுமே இந்த வருஷம் வேர்ல்டு கப்பில் டேரெக்டாக குவாலிஃபை ஆக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபைஸ் மேட்ச்லாம் விளாண்டு தான் அதுக்கப்புறமா வேர்ல்டு கப்புக்கு வருவாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது திமுத் கருணரத்னேக்கு பதிலாக தசுன் ஷனக்கா ஸ்ரீலங்காவுடைய கேப்டனாக இருக்க போகிறாரு. அப்புறமா வர்றது வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் டீம். இப்போ இந்த வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் லீட் பண்ண போகிறது ஷாய் ஹோப். 2019 ஓடி வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ்க்கு சரியாமையில் ஜேசன் போல்டர் பதவி விலகினார். அப்புறமா கிரண் பொலார்ட், நிக்கோலஸ் புரன்லாம் வந்தாங்க. இப்போ முழுக்க ஓடிஐ வேர்ல்டு கப் கனவு ஷாய் ஹோப் கிட்ட இருக்கு. அதே மாதிரி முக்கியமான டீமான சவுத் ஆப்பிரிக்காவும் இன்னும் மெயின் ஈவெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆகலை. போன வேர்ல்டு கப்பில் ஃபேப் டூப்ளிசிஸ் கேப்டனாக இருந்தார், இப்போ டெம்பா பவுமா கேப்டனாக இருக்க போகிறார். இந்த வருஷம் ஓடிஐ வேர்ல்டு கப் அக்டோபர் 5 நவம்பர் 19 வரைக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த குவாலிஃபயர் மேட்சஸ்லாம் June 18 July 9 வரைக்கும் ஜிம்பாவிலே நடக்க போகுது. இதில் ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜிம்பாவே, நேபாள், ஓமன், ஸ்காட்லாண்ட், யூஎஸ்ஏ, யுஏஇ, அயர்லாந்து, சவுத் ஆப்பிரிக்கான்னு எல்லாருமே விளையாடுவாங்க. தகுதி சுற்றுல மொதல் 2 இடங்களை பிடிக்கிற டீம்ஸ் தான் வேர்ல்டு கப்புக்கு முன்னேற போகுது. ஸோ அப்படி முன்னேற போகிற டீம் யாருன்ற கேள்வி இருக்குது. நிஜமாலுமே இந்த வேர்ல்டு கப் வித்தியாசமாக இருக்க போகுது, ஏன்னா எல்லாருக்குமே கேப்டனாக இதுதான் மொதல் ஓடிய வேர்ல்டு கப். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் ப்ராமிசிங்காக இருக்க போகிறா, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.